கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் அப்போஸ் நான் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் யோவான் பதினேழு பதினாறு ஜான் செவன்டீன் சிக்ஸ்டீன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல இப்போ மறுபடியும் யோவான் பதினேழு பதினாலில் சொன்ன அதே வசனத்தை வேறு பதமாக சொல்கிறார் என்ன மறுபடியும் திரும்ப சொல்கிறார் என்ன நான் உம்முடைய வார்த்தையை அவங்களுக்கு கொடுத்தேன் நான் உலகத்தார் இல்லாதது போல அவங்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா இப்போ நம்மளை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன் அதில் வந்து அவங்கள வந்து இந்த உலகத்தில் இருக்கும்போது பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாரு நான் எப்படி உலகத்தான் இல்லையோ நான் எப்படி பிதாவாகிய தேவனுடைய குமாரனாக இருக்கிறேனோ அதே போல் இப்பொழுது இவர்களும் உம்முடைய பிள்ளைகளாக அந்த பூமியில் இருக்க போகிறாங்க அதனால் இவங்களை நீங்கள் இந்த உலகத்தில் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது அவரும் உலகத்தார் அல்ல அதனால் நம்மளும் உலகத்தார் அல்ல இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் அதனால தான் அப்போஸ் நாயிய பவுல் பிலிப்பாய் பட்டணத்தில் உள்ள சபைக்கு கடிதம் எழுதும்போது பிலிப்பியர் மூன்றாவது யாரம் இருபதாவது வசனத்தில் எழுதுறாரு என்ன நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்ன அவர் சிட்டிஷன்ஷிப் இஸ் இன் ஹெவன் என்ன நம்முடைய குடியுரிமை நம்முடைய குடியுரிமை என்று சொல்லக்கூடிய நம்முடைய சிட்டிசன்ஷிப் வந்து எங்கே இருக்குது பரலோகத்தில் இருக்குது நம்ம இந்த பூமிக்கு அடுத்தவங்க இல்லை ஏன்னா இந்த இதை சரியாக புரிந்து கொண்ட மக்கள் தான் என்ன பண்ண முடிஞ்சது சரியாக வயத வசனத்தை பய பயன்படுத்துனாங்க ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார் நான் அவங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை கொடுத்தேன் பதினாலாம் வசனத்தில் தானே சொன்னார் யோவான் பதினேழு பதினாலில் என்ன சொன்னார் நான் அவர்களுக்கும் உம்முடைய வார்த்தையே கொடுத்தேன் இது ரொம்ப முக்கியமான காரியம் ஏன்னு கேளுங்கள் இப்போ கத்தராயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது எல்லா விதமான போராட்டங்கள் எல்லா விதமான சோதனைகள் எல்லாம் எப்படி மேற்கொண்டார் தேவனுடைய வசனத்தினால தான் நம்ம மத்திய நாலாவது அதிகாரத்தில் நான்கிலிருந்து பத்து வரை உள்ள வசனங்களில் பார்த்தோம்னா மிக தெளிவாக இருக்கும் சோதனைக்காரன் வந்து அவரை சோதிக்கும் போது அப்போ ஆண்டவர் வந்து அவங்கள்ட்ட ஒவ்வொரு முறையும் என்ன சொல்றாரு மேலும் எழுதி இருக்கிறபடி மேலும் எழுதி இருக்கிறபடி மேலும் எழுதி இருக்கிறபடின்னு சொல்லி வேத வசனத்தை கொண்டு தான் இத மேற்கொண்டார் தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு திரும்ப திரும்ப அந்த நீங்கள் ஜபத்தில் பூரா பார்த்தீங்கன்னா நீங்க யாருங்கிறத வெளிப்படுத்தினேன் உம்முடைய வசனத்தை நான் அவங்களுக்கு கொடுத்தேன் எது தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுத்தேன் இது ஆண்டவர் திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொல்கிற காரணம் என்ன ஏன்னா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் இங்கே பூமியில் வாழக்கூடிய மக்கள் உலகத்தார் அல்லாத மக்கள் இன்னொரு உலகத்தில் வாழும்போது அவங்களுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் வாழ முடியுங்கிறதுனால தான் அதை சொன்னார் அதனால தான் இங்கே முடிவாக சொல்லும்போது என்ன சொல்கிறாரு எப்படி நான் உலகத்தான் அல்லையோ அதே போல் அவங்களும் உலகத்தார் அல்ல அப்போ நம்ம என்ன கர்த்தராகி ஏசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதே போல தான் நம்மளும் இந்த பூமியில் வாழணும் ஆமே சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் ஏசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் எதுனாலும் பிதாவாகிய தேவன் சொன்னதை தான் சொன்னார் எந்த காரியம் செஞ்சாலும் ஆவியினால் ஏவப்பட்டவராக தான் காரியம் செஞ்சாரே ஒழிய அவராக சொந்தமாக எந்த ஒரு காரியமும் செய்யவே இல்லை என்ன திரும்ப திரும்ப சொல்வார் பிதாவானவர் காண்கிறது எதுவோ அதையன்றி குமாரன் எதுவும் தானாய் செய்கிறதில்லை நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை நான் சுயமாய் ஒன்றும் பேசுகிறதில்லை இதை திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வர்றதுக்கு காரணம் என்ன அவர் வந்து தன்னை அனுப்பின பிதாவினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மளை வந்து இப்போ என்ன சொல்கிறாரு உலகத்தார் அல்ல சரி இப்போ நீங்கள் வந்து இந்த நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குதுன்னு பார்க்குறோம் இப்போ நீங்கள் இந்தியாவில் இருந்து இருக்கிறீங்கன்னா உங்களுடைய குடியிருப்பு இந்தியா இல்லை இலங்கையில் இருக்கீங்க உங்களுடைய குடியிருப்பு இலங்கை ஆனால் நிறைய தமிழ் மக்கள் என்னையை போல உலகம் முழுவதும் பரவி இருக்கிறோம் நிறைய பேர் இங்கே இங்கிலாந்தில் இருக்கிறாங்க நிறைய பேர் ஐரோப்பாவில் இருக்கிறாங்க நிறைய பேர் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க நியூசிலாண்டில் இருக்கிறாங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க கனடாவில் இருக்கிறாங்க நம்மளால் எண்ணி பார்க்க முடியாத ஊர்களில் இருந்தும் ஈவன் ஈராக்கில் இருக்கிறாங்க அங்கேருந்து என் கூட தொடர்பில் இருக்கிறாங்க ஜோர்டனில் இருக்கிறாங்க அங்கேருந்து தொடர்பில் இருக்கிறாங்க லெபனானில் இருக்கிறாங்க அங்கேருந்து தொடர்பில் இருக்கிறாங்க இப்படி நிறைய உலகம் முழுவதும் வியட்நாம் கம்போடியா எல்லா பக்கத்துலேயும் ஏன்னா தமிழ் மொழி இன்றைக்கு சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா இந்த பகுதிகளில் வந்து ஒரு பிராந்தியத்தில் பேசக்கூடிய ஒரு பிராந்திய மொழியாக இருக்கக்கூடியதுனால் நம்ம எல்லாம் அங்கே பரவி கிடக்கிறோம் ஆனால் நம்மளையெல்லாம் என்ன இணைக்கிறது தமிழ் மொழி என்கிற மொழி இணைக்கிறது சரியா ஆனால் கிறிஸ்தவர்கள் என்பதை எது இணைக்கிறது நம்ம எல்லாம் பரலோகத்தை சார்ந்தவங்கிறதான் இணைக்கிறது அப்போ என்ன நம்ம எல்லாருமே நம்முடைய குடியிருப்பு எங்கே பரலோகத்தில் இருக்குது நமக்கு அங்கேருந்து வரணும் நீங்கள் எப்படி வாழணும் ஏன்னா நீங்கள் பரலோகத்தை எங்களுடைய குடியுரிமை பெற்றவங்க நீங்கள் எந்த குடியுரிமையின் மூலமாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நம்ம உலகத்தாரங்களில் நம்ம பரலோகத்துக்கு சொந்தவங்க அப்போ நம்மளுடைய சிந்தை நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய செயல்கள் எல்லாம் எதை காட்டணும் பரலோகத்தை பிரதிபலிக்கணும் பிரதிபலிக்குதா வல்லப்பிதாவே இந்த நல்ல நாளுக்காய் நன்றி ஆண்டவரே இன்றைக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம் எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய சிந்தை எங்களுடைய யோசனைகள் எங்களுடைய நடக்கைகள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்கென்று வாழுகிறவர்கள் நாங்கள் பரலோக பிரஜைகள் என்பதை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்க எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை காலை சந்திப்போம்